சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாக்ஸ் சிங்கமொழியில் இருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலா உங்களுக்கு? தீபாவளி. சம்டைம் தீபாவளி ஸ்பெஷலோ தெரியாது. டேயும் இல்லை, அனிவர்சரியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்போ ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்குது. தீபாவளி ஸ்பெஷலாக இருக்கும் போது தெரியா? என்ன ஓப்பன் பண்ணி பார்ப்போமே என்ன. ஓகே, ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம்? மருமகள் தான் செய்வாவா? வேற யாராவது மகனும் இருக்கிறார். எங்க இருக்கிற? கனடாவுல. ஆஹா, வேற எங்க இருக்கிறாங்க? இன்னொரு மருமகளும் ரெண்டு மருமகளும் கனடா. மற்ற மருமகளும் கனடா. ஓகே, அப்ப கனடாவுல இருந்து கிஃப்ட் வந்திருக்குது. வேற இடங்கள்ல இருந்து தம்பி இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தம்பி ஆட்டம் இருக்கிறாங்க. மத்தன் கிஃப்ட் வந்து ஒன்றிருக்கேன். கடும் தீபாவளி தான் வரும் இருந்தது. ஏதாவது எப்படி இருக்குது? பிடிச்சிருக்குதா? கலர்ல நீங்க உடுத்துற மாதிரி கட்டுற மாதிரியா? ஓகே, இப்படி போடுங்களேன். அப்புறம் யார் அனுப்புனாங்களோ அவங்க பாக்கட்டுமே. கட்டை வச்சிருப்போம் சாரிய, தீபாவளிக்கு நீங்க கட்டுங்க என்ன. ஓகே, தீபாவளி என்ன வந்திருந்தோம்னா கட்டை வச்சிருப்போம். யார் அனுப்பி யார் அனுப்பி இருப்பாங்களோ அவங்க சந்தோஷப்படட்டும் என்ன. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்குதா? எப்படி இருக்கு சாரி? சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்குது கலர் எல்லாம். ஓகே ஓகே, யார் அனுப்பியிருப்பாங்க? அனுப்பி விடுவாங்க. ஞாபகமா உங்களை நினைச்சு உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லி. நெக்ஸ்ட் கிஃப்டையும் பாப்போமா. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குதா? யார் அனுப்பியிருக்கிறாங்க? ஞாபகம் வருதா? யாரும் உங்களோட நல்ல பாசமான ஒரு ஆக்கள், அன்பான ஒரு ஆக்கள் உங்களை நினைச்சு தீபாவளி என்று உங்களை நல்ல சந்தோஷப்படுத்தணும் நினைச்சு தீபாவளி கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க என்ன. ஒரு விசேஷம் இல்லாட்டிக்கு அப்ப தீபாவளி தானே அனுப்பியிருக்கணும். அனுப்பணும் வேணும். எப்படி இருக்குது ஷர்ட் கலர்? ஓகே, உங்களை சைஸ் தானே? அப்ப நீங்களும் தீபாவளி அண்டே இதை விருப்பமான சாக்லேட்ஸ் எல்லாம் வந்துருக்குதா? இந்த பேட்டர்ன் போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்?
தீபாவளிக்குதான் வந்திருக்குது, தீபாவளி ஸ்வீட்ஸ் பாக்ஸ். தீபாவளி வேற வச்சுட்டு யார் அழிஞ்சிருப்பாங்க? ஏதா இருக்கும் பட்டாசெல்லாம் ஓபன் பண்ணி பாருங்க உங்களோட எல்லாம் தட்டுவடை முறுக்கு உங்களுக்கு தீபாவளி அப்ப அமோகம் தான் இந்தியன் ஸ்வீட்ஸ் குலாப் ஜாமுன் போதுமா ஸ்வீட் போதுமா? ஓகே இப்ப கண்டுபிடிங்க யாரு இந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா? எப்படி சந்தோஷமா? பெரிய சந்தோஷம், சந்தோஷம். தீபாவளி விஷஸ் கார்டும் வந்திருக்குது, பாப்பா இதுல வச்சு கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன எழுதிருக்கிறாங்க? தீபாவளி வாழ்த்துக்கள். வருடத்தின் ஒரு நாள், வாழ்வில் ஒளியேற்றும் திருநாள், தீபங்களின் ஒளிவள்ளத்தில் அன்பானவர்களின் அருகில் மூத்தோரின் வழியில் ஆண்டு ஆண்டு காலமாய் நன்மைகள் நிறைய புதிய வழி புறக்க என் அன்பு கணவருக்கு இன்புற்று எல்லா வளமும் பெற இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் அன்பு கணவர் இன்புற்று எல்லா வளமும் பெற இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி தல தீபாவளி பாத்தீங்களா? அதுதான் ஸ்பெஷல் தல தீபாவளி பாத்தீங்களா? அன்பு கணவருக்கு ஸ்பெஷலா தல தீபாவளி. தல தீபாவளி எதிர்பார்த்தீங்களா? அது பாத்தீங்களா எப்படி கவிதை வெறியல் எல்லாம் அவதான் அவதான். இன்னொரு கவிதையும் இருக்குது. ஒற்றையடி பாதையிலே ஓடியாடி திரிகையிலே ஓரப்பார்வை கொண்டு காதல் கதிரை நீ விதைக்க வான்மறு நட்சத்திரம் வாயாடி உன் அழகினிலே தோற்க துள்ளி வரும் தென்றல் செதுக்கிய சிற்பத்தை தழுவிட என் காதலின் வாடை காற்றின் வாசம் என் நெஞ்சை கொள்ளை கொள்ள கருநிலவின் கதிரொளியில் காலம் முழுவதும் நான் காதல் செய்ய வேண்டும். இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள். பாசம் ஒவ்வொரு வரிகளும் மார்னிங் எடுத்தோன்னு சொல்லல என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க அன்பு மருமகளுக்கும் ஆசை மனைவிக்கும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல நித்ரா போல இந்த டைம் இல்ல
வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வீடியோவா இருக்கும் தல தீபாவளி. சோகத்திலையும் ஒரு சந்தோஷமே. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எதிர்பார்க்கல, மிஸ் யூ டு, ஐ லவ் யூ. கொஞ்சம் சீக்கிரம் அடுத்த தீபாவளிக்கு நான் அங்க வந்துருவேன். போயிருப்பார் சாப்பிட்டு பார்த்தோம். மாமியையும் கைவிடையில பாத்தீங்களா, தீபாவளி மாமியும் சந்தோஷப்படுத்த மாமி மாமிக்கு வடி வாடுங்கோ, சாரி சட்டையெல்லாம் மடி வாடுங்கோ. அப்படி பிடிச்சிருக்குது, பிடிச்சிருக்குது. ஓகே ஓகே, சந்தோஷம். மாமிக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஓகே. என்ன பலகாரம் சுட்டானீங்களா, என்ன நாங்க நீ அம்மாடையாலும் செய்யல. கட்டாயமா பலகாரம் வச்சு குடும்பம்னு சொல்லி போவோம். என்னடா தீபாவளி என்று நிக்க மாட்டீங்கள் என்று சொல்லி சொன்னவங்க தீபாவளி என்று நிக்க மாட்டாங்கள். நீங்க குடும்பம், அப்ப எங்களுக்கும் கஷ்டமா இருந்தது பலகாரம் செய்யறதுக்கு. என்னடா தீபாவளிக்கு முதல் நாள் ஆர்டர்ஸ் இருக்குது, அப்ப தீபாவளிக்கு குடுக்குற ஆர்டர்ஸ் இருக்கு, அப்ப முதல் நாள் செய்வோம் ஃப்ரெஷ்ஷா. இப்ப இன்றைக்கு கண்டாக்குள்ள அப்ப நாங்க என்ன வரும் ஸ்வீட்ஸ் இல்லக்கா, பலகாரம் தான் விருப்பம், பலகாரம் வைக்க. அப்புறம் நைட் நைட்டா இருந்து எல்லாம் ரெடி பண்ணேன். அது பலகாரங்கள் பலகாரங்கள் எல்லாம் நைட் நைட்டா செய்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்காண்டி ஸ்பெஷலா முதல் நாளே. சந்தோஷம் மின்னுகின்றதே, தீமைக்கு தீட்டு மண்மீதிலே தர்மத்தை போதித்த நன்னாரிது, தீமைக்கு தீட்டு மண்மீதிலே தர்மத்தை போதித்த நன்னாரிது. எங்கும் அன்பின்று விழுதது, பூக்கின்று பொழுதது, ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேசங்கள் இல்லாதோரு தேசத்தில் உள்ளோருக்கு என்றென்றும் தீபாவளி நன்றி.